வணக்கம் இன்றைய மருத்துவ பதிவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடலில் தோன்றக்கூடிய அரிப்புகள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானது அது வந்து அரி அரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொறி பொறியாக வரும் அரிப்புலேயே நிறையா பல விதங்கள் இருக்குது இன்னைக்கு சர்க்கரை வியாதியினால் ஏற்படக்கூடிய அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய பிளட்டு கெட்டு போகும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அந்த சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும் அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அரிப்பு வரும் கால காலில் பார்த்தீங்கன்னா மதப்பதப்பு ஏற்படும் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிப்பு இருக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா எரிகிற மாதிரியான சென்சேஷன்லாம் இருக்கும் ஸோ இது எப்பேற்பட்ட அரிப்பையும் போக்கக்கூடிய நம்மளுடைய ஆயில் ஒன்று இருக்குது அது வந்து குப்பைமேனியில் செய்யக்கூடிய ஆயில் ரொம்ப ஈஸியாக நம்ம தெருவுரங்களை கொடுக்கக்கூடிய இப்போ கிடைக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு மருந்து குப்பைமேனி இந்த குப்பைமேனி என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன வகையான தோல் வியாதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸிமா அரிப்புகள் கரும்படை செம்படை இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணி இந்த ஆயிலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்போம் நிறைய இன்றைக்கி வெரைட்டியில் வந்து தோலுக்கு போடக்கூடிய மேல் பூச்சி எண்ணெய்கள் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய அரிப்புகள் இருக்கிற இடத்துல போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டு முனை நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க செஞ்சு கைகண்ட உண்மையாகவும் இருக்குது சரிங்களா இது எப்படி செய்கிறது அப்படினா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நம்மளுடைய எண்ணெய் சட்டியில் வந்து ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் உள்ளே போட்டுக்கோங்க குப்பை மீனி இலையை உள்ளே போட்டுருங்க நல்லா அது எண்ணெய் நல்லா காய்ஞ்சு பிறகு அது இலையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கிளியராக சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சிருங்க காய்ச்சினா ரொம்ப காய வைக்கிறது ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சுருங்க இல்லைன்னா ஃபேனில் காய வச்சுக்கோங்க காய்ஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுகிட்டீங்கன்னா அந்த இலையை எடுத்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குப்பைமென் ரெண்டு கையில் அப்படி அள்ளி போகிற அளவுக்கு போட்டால் போதும் அதனால பொறிஞ்சு அந்த எண்ணெயில் சாறு இறங்கிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மிளகு அதாவது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம குப்பைமெண்ணியில் வந்து ரெண்டு கை போட்டுக்கலாம் கூடவும் போடலாம் தப்பு கிடையாது எண்ணெய்க்கு தந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கில் போட்டுக்கோங்க மிளகு மட்டும் பன்னெண்டு மிளகு போடலாம் இல்லைனா இருபத்தி நாலு மிளகு போடலாம் சரிங்களா ரெண்டு லிட்டர் என்னையாக இருந்தால் இருபத்தி நாலு மிளகு ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் தான் போட போகிறீங்க அதனால் பன்னெண்டு மிளகு உள்ளே போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு இந்த ரெண்டே ரெண்டு தாங்க ரொம்ப ஸ்பெஷல் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுது அதனால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஆனால் போட்டால் நல்லது சரிங்களா ஸோ இப்போ இந்த குப்பைமேனி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த குப்பைமேனியை நம்ம எண்ணெயில் நல்லா காய்ச்சி இந்த எண்ணெயை நம்ம மேல் பூச்சாக பூசப்பட்டோம் என்றால் மிக சீக்கிரத்தில் அந்த அரிப்புகள் நீங்கும் காலில் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதிக்கெல்லாம் பிளாக் பிளாக் பிளாக்காக வந்து கால் கால் கீழே முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் அரிப்பு இருக்கும் சுறிஞ்சி சொரிஞ்சே புண்ணாக்கிடுவாங்க அந்த புண்ணு ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதேமாதிரி புண் ஆறாத புண்ணிலே இந்த எண்ணெய் போடலாம் ரொம்ப சீக்கிரமாக அரிப்பு போகும் இந்த எண்ணெய் மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் அரிப்புக்கு மட்டும் கிடையாது மேலே நம்ம தீக்காயம் போட்டாலும் இதை போடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட அரிப்புகள் புண் அதுக்கப்புறம் பரு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் சில பேர் நோண்டி விட்டுருவாங்க கண்ணத்துலலாம் எல்லாம் எல்லாம் அந்த டாக்டர்ல போடலாம் எப்பேற்பட்ட ஸ்கின் பிரச்சனைகளையும் தூக்கக்கூடிய அற்புதமான ஒன்று எண்ணெய் தான் இந்த குப்பைமேனி எண்ணெய் இந்த குப்பைமேனி எண்ணெய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குப்பையாகிய இந்த தேகத்தை நம்மளுடைய அழகான மேனியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த குப்பை மேனிக்கு உண்டு இதை என்ன பண்ணும் பிடுங்கிட்டு வந்தாக்கா வேரோட போடலாமா கண்டிப்பாக போடலாம் சமூலமும் யூஸ் பண்ணலாம் இலையை மட்டும் போட்டால் கூட தேவையில்லை நீங்கள் வந்து அப்படியே செடியை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம் இலையாகவும் அஞ்சு போடலாம் வேற கட் பண்ணியும் போடலாம் எதுவும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அத்தனையும் மருத்துவம் அத்தனையும் மகத்துவம் சரிங்களா அதனால் அரிப்பு சம்மந்தப்பட்ட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தோல் சொரியாசிஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா இது அற்புதமான ஒரு மருந்து அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய அரிப்பை அரிப்பை உடம்புல இருக்கக்கூடிய அரிப்பு சுத்தமாகவே போயிடும் சரிங்களா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அதனால் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போடலாம் சென்சிட்டிவ் பாட்டு நம்மளுடைய அரிப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னர் போட்ட அந்த பிளாக்ல அரிப்பு இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் போகக்கூடிய அத்தனையும் இந்த சொரி சிறங்குகளுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் செஞ்சு பயன்படுங்கள் இந்த எண்ணெய் ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவே இல்லாத நம்மளுடைய ரோட்டோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த குப்பை மீனியை நம்ம வந்து சீன்றதே கிடையாது அது அப்பேற்பட்ட ஒரு மூலிகை எவ்வளோ பெரிய 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 வியாதிகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த இந்த முறை இதுமாதிரி எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுக்கிறது நம்மளே ஈஸியாக செஞ்சலாம் வேறு எந்த யாரோடைய உதவியுமே தேவையில்லை எலை மே முன்ன பின்ன வச்சுக்கலாம் கூட போனாலும் தப்பு கிடையாது குறைஞ்சிச்சுனாக்கா அது வீரியம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணெயை இலையை போட்டு காய்ச்சி வச்சுக்க போகிறோம் இது பல வகையிலேயும் நமக்கு ஏற்பட கொடுத்து ஏற்ப உதவியாக இருக்கக்கூடிய எண்ணெய் இன்றைக்கி வந்து அரிப்பில் பெரியவங்க ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்குள்ளே அந்த அரிப்பு கையில் வருது கரிப்பு அரிப்பு தடிப்பு பார்த்திங்கன்னா பூராங்கடி தேல்கடி எதுக்கு வேணாலும் போடலாம் மிச முறிவு சரிங்களா ஸோ இதை செஞ்சு பயன்பெறுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அற்புதமான இந்த மீன் எண்ணெயை தோல் அரிப்புக்கு மிகுந்த உகந்ததான ஒரு மருந்து செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்